கொடுத்துருப்பாங்க. ஆனா ஏன் நல்லது நினைக்கணும், எதுக்காக நல்லது பண்ணணும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த கேள்விக்கான விடைகளை சொல்லத்தான் இன்னைக்கு ஒரு அழகான கதையை கொண்டு வந்திருக்கேன். தொடர்ந்து கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி ஒரு மளிகை கடை வச்சிருக்கார். அந்த ஏரியாவிலேயே அந்த ஒரு மளிகை கடை தான் அங்கே இருக்கு. அதனால அதோட வியாபாரம் நஷ்டமே இல்லாமல் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வியாபாரியோட லைஃபும் எந்தவித ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஏரியாவுக்கு இன்னொரு கடை வருது. அதுவும் மளிகை கடை தான். அந்த கடை வந்ததுக்கு அப்புறம் நம்ம வியாபாரியோட கடையில கூட்டம் குறைய தொடங்க ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் அந்த புதுக்கடைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வியாபாரி நஷ்டத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட ரொம்ப சோகமாவும் ஆகிறாரு. அப்போ அந்த பக்கமா துறவி ஒருத்தர் போறாரு. அவரு கன்னத்துல கை வச்சுக்கிட்டு டல்லா உட்கார்ந்து இருக்கிற நம்ம வியாபாரிய கவனிக்கிறாரு. எதனால இவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம வியாபாரி அந்த துறவி கிட்ட அவரோட பிரச்சனைய சொல்றாரு. புதுசா ஒரு பலசரக்கு கடை எனக்கு போட்டியா வந்திருக்கு. அந்த கடை வந்ததுல இருந்து எனக்கு வியாபாரம் ரொம்ப டல் ஆகுது. இது இப்படியே போச்சுன்னா நான் இந்த தொழிலை விட வேண்டிய நிலைமை வந்துடும் போல இருக்கு. என் ஃபேமிலியை எப்படி காப்பாற்ற போறேன்னே தெரியலன்னு முகத்தை தொங்க போட்டுட்டு சொல்றாரு. அதை கேட்ட அந்த துறவி, இதுக்கே இவ்வளோ கவலைப்படுறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு போட்டி அந்த கடை வந்திருக்குன்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கும் நல்லதில்லை. அதனால நீங்க ஒன்று பண்ணுங்க, நாளையில இருந்து தினமும் உங்களுக்கும் வியாபாரம் நல்லா போகணும், அவருக்கும் நல்லா போகணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றாரு. நம்ம வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படி என்னோட காம்படேட்டர் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ண முடியும்னு துறவி கிட்ட கேக்குறாரு. நான் சொல்ற மாதிரி மட்டும் நீங்க பண்ணி பாருங்க, அப்புறம் உங்களுக்கு நடக்கிற விஷயங்களே உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும்னு துறவி சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் சொன்னதுல ஏதோ ஒன்று இருக்கு, சரி சும்மா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேனு நம்ம வியாபாரிக்கு தோணுது. அதனால மறுநாள்ல இருந்து தினமும் ரெண்டு கடைகள்லயும் நல்லபடியா வியாபாரம் ஆகணும்னு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் இப்படியே அவர் ப்ரே பண்ண ஆரம்பிச்ச உடனேயே போட்டி கடை மேல இருந்த கோபம் அவருக்கு போயிடுது. அது மட்டும் இல்லாம தான் கடையில ஏதாவது பொருள் இல்லைன்னா அதை காம்படிட்டரோட கடையில போய் வாங்கிக்க சொல்லி கஸ்டமருக்கு சொல்றாரு. ரெக்கமெண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இதை டெய்லி கவனிச்சுக்கிட்டு இருக்க அந்த புது மளிகை கடைக்காரருக்கு நம்ம வியாபாரியோட ஆட்டிடியூட் ரொம்பவே பிடிச்சு போகுது. ஒரு நாள் நம்ம வியாபாரியை கூப்பிட்டு அந்த புது மளிகை கடைக்காரர் பேசுறாரு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நான் போட்டியா தான் வந்திருக்கேன், ஆனா கொஞ்சம் கூட நீங்க என்னைய வெறுக்காம உங்களுடைய கஸ்டமரை ஏன் கடைக்கு அனுப்பி வைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் ஒரு தனி மனசு வேணும். நிச்சயமா உங்களை போல உள்ளவங்க நிறைய வளரணும். எனக்கு ஒரு ஊர்ல மட்டும் வியாபாரம் பாக்குறதுல விருப்பம் இல்ல. இந்த கடை மாதிரியே நிறைய கடைகளை நிறைய ஊர்ல ஓபன் பண்ணணும். அதுதான் என்னோட ஐடியா. அதனால இனிமே இந்த கடைய நீங்களே வச்சுக்கோங்க, ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்துக்கோங்க, நான் இதோட பிரான்சைஸிய வேற வேற ஊர்ல ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட நம்ம வியாபாரிக்கு பயங்கர சந்தோஷம். நாம அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவர் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம மத்தவங்களுக்கு பண்ற நல்லது நமக்கே திரும்பி வருதே. நல்ல வேலை நாம கோவப்பட்டு அவர் மேல வெறுப்பை வளர்க்கல, அப்புறம் அதுக்கேத்த மாதிரி கெட்ட விஷயம் நமக்கும் நடந்திருக்கும்னு நம்ம வியாபாரி மனசுல நினைச்சுக்கிறாரு. அந்த துறவிக்கு நன்றியும் சொல்லிக்கிறாரு. இந்த உலகத்துல எல்லாம் உன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சுதுங்க. அதுதான் யூனிவர்ஸோட டிசைன். நாம கொடுக்கறதும் வாங்கறதும் கூட அப்படிதான். அன்பு கொடுத்தா அன்பு கிடைக்கும், வெறுப்பு கொடுத்தா வெறுப்பு தான் திரும்ப கிடைக்கும். அதனால ஒரு செகண்ட் ஒதுக்கி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க, நமக்கு என்னதான் வேணும்னு. எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் நிச்சயம் அந்த கேள்விக்கு அன்பு தான் வேணுங்கிறது தான் ஒரே பதிலா இருக்கும். அடுத்ததா நம்ம வேணும்னு நினைக்கிற அதே விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். உலகம் ரொம்ப சின்னதுங்க. நீங்க கொடுத்த ஒரு விஷயம் நாளைக்கு இரட்டிப்பான சந்தோஷத்தோட உங்களையே தேடி வரும். இது எழுதப்படாத விதி. உப்பான கடல் நீர் ஆவியாகி வானத்துல இருந்து தித்திப்பான மழையா நீரா கொட்டுதில்ல, அதே மாதிரிதான் ஒருத்தரோட கண்ணீர் துடைக்க இன்னைக்கு நீங்க கர்ஷீஃப் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க அழுகிறப்போ அவங்க அவங்களோட ரெண்டு கைகளாலையும் உங்க கண்ணீரை தொடச்சே விடுவாங்க. இன்னைக்கு நீங்க தோள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவங்க மடியை கொடுப்பாங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஹவ் லவ் ஒர்க்ஸ் அண்ட் தட் இஸ் ஹவ் த யூனிவர்ஸ் ஒர்க்ஸ். ஸ்டே லவ்ட், ஸ்டே பிளெஸ்ட். உன் வாழ்க்கை உன் கையில்.